ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் ஒலிம்பியாட் க்வெஸ்டின் பார்க்க போகிறோம். விச் இஸ் பிக், இந்த மாதிரி க்வெஸ்டின் நிறைய பேப்பர்ஸில் கேட்குறாங்க. இதோட ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. 25/49 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? 25/49 அப்படின்னா 25 × 25 × 25 அப்படின்னு 49 times எழுதணும். 49 × 25 எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அதான் 49 factorial அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 49 × 48 × 47 டிக்ரீசிங் ஆர்டரில் 1 வரைக்கும் எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். அதுதான் ஃபேக்டோரியலோட நோட்டேஷன். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி இதில் எது பிக் அப்படின்னு நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இதோட ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே எது பிக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஈஸி. 25/49 49 factorial நம்ம டிவைட் பண்ணுறோம். அதாவது 25 × 25 × 25 அப்படின்ற டேர்மையும் ஃபுல்லாக 49 times இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே வந்து 49 × 48 × 2 × 1 வரைக்கும் இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். நம்ம அதை எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு டேர்மாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 × 25 டினாமினேட்டரில் இந்த 49 இந்த 1 இங்கே சேர்த்து எழுதிக்கோங்க. 49 × 1 மல்டிபிள் பை அடுத்த 2 25 எடுத்துக்கலாம். கீழே 48 2 எடுத்துக்கோங்க. 48 × 2 நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 25 அடுத்த 2 47 × 3 அப்படி எடுத்துக்கிறோம். இது நம்ம மல்டிபிள் பண்ண போகிறதுல ஜஸ்ட் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதே மாதிரி கடைசியாகவும் ஒரு 25 × 25 இருக்கும். ஸோ இது எப்படியே எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா 49 அப்படின்றது வந்து ஒரு ஆட் நம்பர், நடுவில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் வரும், அது கண்டிப்பாக 25 இருக்கும். 49 numbers இருக்குது, நடுவில் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும்னா 49 + 1/2 பண்ணுங்கள், 50/2 25 தான். ஸோ 25/25 கிடைக்கும். இதை யோசிச்சு பாருங்கள். இதை நான் எதுவுமே கேன்சல் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. 25 × 25 வந்து 225, டினாமினேட்டரில் 49 once are 49. ஸோ நியூமரேட்டர் பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. நியூமரேட்டர் வந்து ஒரு பிக் நம்பராக இருந்து டினாமினேட்டர் வந்து ஒரு ஸ்மால் நம்பராக இருந்ததுன்னா இது வந்து உங்களோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். வேல்யூ 1 விட பெருசு தான் கிடைக்கும், சின்ன நம்பர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருந்து டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் 1 விட சின்ன நம்பர் கிடைக்கும். அதுதான் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படித்த பேசிக். இங்கே நியூமரேட்டர் தான் பிக்காக இருக்குது, அப்போ இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான். அதே மாதிரி தான் இங்கே இங்கே இருக்க எல்லா டினாமினேட்டரும் பாருங்கள், எல்லாத்தோட வேல்யூவும் வந்து கிரேட்டர் தென் 1 தான் கிடைக்குது. கடைசி நம்பர் 1 கிடைக்குது. ஸோ இது வந்து 25 × 25 மல்டிபிள் பண்ணால் 625 வருது. அதே மாதிரி 24 × 26 பண்ணால் 624 தான் கிடைக்குது. இங்கே கூட நியூமரேட்டர் வந்து பிக் நம்பர் தான், அப்போ இதுவும் கிரேட்டர் தென் 1, இது 1. இங்கே வர எல்லா ஆன்சரும் கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சரும் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து 25/49 49 factorial டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளோட ஆன்சர் வந்து ஒரு கிரேட்டர் தென் 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 49 factorial அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை ரெண்டு பக்கமும் 49 factorialால் மல்டிபிள் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 25/49 வில் பி கிரேட்டர் தென் 49 factorial அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.